மறுபடியும் நான் இப்ப ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். இப்போ நம்ம ஸ்கிரீன் வந்து என்னோட லேப்டாப் ஸ்கிரீனை பார்க்கலாம். ஷேர் பண்றேன் நானு. ஓகே, இதுல போறோம் அப்படின்னா அன்னைக்கு மாதிரி ஸ்டக் ஆயிடுச்சு, ஸ்கிரீன் ஸ்டக் ஆயிருக்கு. ஸோ நான் வந்து மொபைல் அபிநயா இன்னைக்கு ஒரு குரூப் இருக்கு ஆக்சுவலா நம்ம ஸ்கூல்ல, அதுல வந்து தருவாங்க. இந்த மாதிரி எனக்கு லிங்க் அனுப்பிச்ச எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அப்புறம் ஜீவன் ராஜ் வந்து ஒரு க்வெஸ்சன் கேட்டிருந்தாரு, அப்புறம் ஜீவன் ராஜ் வந்து நிறைய அனுப்பிச்சிருந்தான். ஜீவன் ராஜ் கிளாஸ்ல இருக்கீங்களா? ஓகே ஓகே ஓகே. இப்போ நான் வந்து ஒரு லிங்க் அனுப்பியிருந்தேன், என்ன கேட்டிருந்தாருன்னா எப்படி ரிசல்ட் பாக்குறது கேட்டிருந்தேன். ஓகே, அப்புறம் ஒரு க்வெஸ்சன் பேப்பர் என்னால முடிக்கவே முடியல, அம்மோ எப்படி இருந்துக்கு முடிஞ்ச பிறகு நம்ம இங்கே பாய் சொல்றோம்ல, இங்க மட்டும் பாய் சொல்லிக்கலாம். திரும்ப மெசேஜஸ்ல வந்து பாய் 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 பாய்னா அப்புறம் நிறைய பாய், அப்புறம் வந்து நமக்கு என்ன முடியாது, நம்ம வந்து இந்த மாதிரி போட்டதை போய் பார்க்க முடியாது. சோ இந்த மாதிரி நான் வந்து எப்படி பண்ணேன் அப்படிங்கறத இப்போ உங்களுக்கு சொல்லி தர போறேன். ஏன்னா நம்ம வந்து விஷயம் வந்து நம்ம என்ன பண்ணோம், அனுப்பணும். இப்ப பாருங்க ஃபீட்பேக் ஃபார்ம். ஓகே, இப்ப இந்த ஃபார்ம் நான் வந்து இது பண்ணலாமா, இது பண்ணலாமா, ஃபீட்பேக் பண்ணலாமா, இல்ல கிளாஸ் வைஸ் பண்ணலாமா, எதை பண்ணலாமா, எந்த ஃபார்ம் பண்ணலாம்? கிளாஸ் வைஸ் ஃபீட்பேக் பண்ணலாம் டீச்சர், கிளாஸ் வைஸ் பண்ணலாம். என்னடா கிளாஸ் வைஸ் பண்ணணும் போல இருக்கேன், ஃபீட்பேக் பண்ணுவோம். அதுதான் எனக்கு கால் விழுந்தது. இன்னொன்னு, இந்த கிளாஸ் நடத்தும்போது சிக்னல் வந்து ப்ராப்ளம்ஸ் இருக்கும், ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நீங்க சகிச்சுக்கோங்க, வேற வழியே இல்லை. உங்களுக்கும் சரி எனக்கும் சரி அது பெரிய ப்ராப்ளம் தான். சோ ஏதோ இந்த அளவுக்கு நம்ம வந்து கிளாஸ்ல பேச முடியுதே, அதுவே பெரிய விஷயம். அடுத்தது இப்ப பாத்தீங்கன்னா இந்த மாதிரிதான் உங்களுக்கு ஃபார்ம் வந்திருக்கும். ஓகே, ஹவ் வாஸ் தி கிளாஸ், குட் அப்படினு போட்டுருக்கேன். வாட் யூ வாண்ட் டு லேர்ன் டுமாரோ, டுமாரோ ஐ வாண்ட் டு லேர்ன் கூகுள் ஸ்லைட் அப்படினு போட்டுறேன். அப்புறம் எஸ் ஷல் வி ஹேவ் அவர் கிளாஸ் டுமாரோ, ஆப்வியஸ்லி எஸ். இல்லனா அதர்னு இருக்கிற இடத்துல என்ன பண்ணுவேன், சாரி teacher, sorry teacher, oh my god, open it all, தெரியவே இல்ல. ஆமா நான் வீடியோவே போடு, ஆடியோல தான் போடு, கேக்கவே கூடாது. வரல சாரி டீச்சர், காது குத்து போறோம் அப்படின்னு போட்டேன். அப்புறம் அப்பா இல்ல அப்படிதானே போடணும். சோ இங்க சப்மிட் குடுத்துட்டேன். நீங்க போட்ட பதில் நாங்க ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டோம் சொல்லிட்டு வரும்.
அடுத்தது சப்மிட் அனதர் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணீங்கன்னா மறுபடியும் அதே ஷீட்டு நீங்க திரும்ப ஆன்சர் பண்ற மாதிரி வரும். இதுதான் இதுல இருக்கிற நல்ல விஷயம். ஆனா அதுக்காக என்ன பண்ணக்கூடாது, திரும்ப 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 நீங்க ஃபில் பண்ண பண்ண மறுபடியும் 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 எனக்கு நிறைய இந்த மாதிரி வந்துட்டே இருக்கு. இப்ப பாருங்களேன் மறுபடியும் நானே ஃபில் பண்றேன். என்ன பண்றேன், யுவர் வாட் யூ வாண்ட் டு லேர்ன் டுமாரோ நத்திங் அப்படின்னு போடுறேன். மறுபடியும் தெரியுதா எல்லாருக்கும் வேலை செய்யலாம், கம்ப்யூட்டர் ஃபாஸ்டா வேலை செய்யலாம், அதுக்கு வந்து மூளை கிடையாது. மூளை கிடையாது நமக்கு, என்ன இருக்கு, மூளை இருக்கு. அதனால நம்ம என்ன பண்ணணும், யோசிக்கணும், யோசிச்சு புதுமையா செய்யும் வேலை, அப்பதான் நம்ம கரெக்டா அதை செய்து முடிக்க முடியும். ஓகேவா? இப்ப பாருங்க இந்த இடத்துல எடிட் திஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணணும், வேற ஒண்ணும் இல்லை. ஏன்னா சமயத்துல நான் என்ன சொல்வேன், இங்க போய் இப்படி கிளிக் பண்ணு அப்படின்னு சொல்வேன். இப்ப கூட நான் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நான் சொல் பேசுறது உங்களுக்கு சீக்கிரம் கேட்கிடும், ஆனா விஷுவல் வந்து கொஞ்சம் மெதுவா பாப்பீங்க நீங்க இல்லையா, சவுண்ட் வந்து சீக்கிரமா டிராவல் ஆகும். இது வந்து உங்களுக்கு வந்து தெரியாது, யாருக்கு, அந்த பேர்ல சொல்லுங்க வீட்டுல கவலைப்படாம சூப்பர். இதெல்லாம் யார் யார் எத்தனை பேர் எவ்வளவு கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூ சோ மச். 50%க்கு மேல எக்ஸலன்ட் எல்லாம் கொடுத்துருக்கீங்க. இப்ப என்ன கத்துக்க போறோம் அப்படின்றதுக்கு பேரு இங்க நிறைய கொடுத்துருக்கீங்க, ஸ்கிராச், கூகுள் ஸ்லைட்ஸ், லேப்டாப், கூகுள் செட்டிங். இந்த கூகுள் ஸ்லைட் நான் டைப் பண்ணதுன்னு நினைக்கிறேன். நம்ம இவன் கேட்டிருந்த மாதிரி, ஜீவன் ராஜ் கேட்ட மாதிரி அந்த ஷீட் வந்து ஓபன் பண்ண போறோம். நல்லா பாருங்க பேப்பர்ல எல்லாம் மார்ஜின் போடுவோம்ல, அந்த மாதிரி ஒரு குட்டி மார்ஜின் இருக்கும், குட்டி மார்ஜின் இருக்கும், அந்த மார்ஜின் கிளிக் பண்ணணும். எப்பவுமே ஹேண்ட் டூல் சொல்லிருக்கேன், எங்கெல்லாம் காமிக்கிறோ அந்த இடம் வந்து கிளிக் பண்றதுக்காக. என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேக்குதுங் ஸ்ப்ரெட் ஷீட் அப்படின்னு சொல்லுது, நியூ ஸ்ப்ரெட் ஷீட் அப்படின்னு சொல்லுது. சோ நான் வந்து என்ன பண்றேன், புதுசா ஒரு ஸ்ப்ரெட் ஷீட் கிரியேட் பண்றேன். இந்த ஸ்ப்ரெட் ஷீட் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்தடுத்த கிளாஸஸ்ல பாக்கலாம். இப்போ வந்து நம்ம இந்த ரெஸ்பான்ஸ் எப்படி வந்து நமக்கு கலெக்ட் ஆயிருக்குன்னு பார்க்க போறோம். சோ இங்க கிரியேட் இருக்கு, இங்க கேன்சல் இருக்கு. கேன்சல் கொடுத்தா
வேலையே செய்யாது கேன்சல் ஆயிடும். சோ கிரியேட் அப்படின்னு குடுக்குறேன். இப்ப குடுத்தீங்கன்னா இன்னொரு விண்டோ ஓபன் ஆகுது. இன்னொரு டேப்ல இன்னொரு விண்டோ ஓபன் ஆகுது. பாருங்க நீங்க கொடுத்த ஆன்சர் எல்லாம் வந்திருக்கு பாருங்க. சரிதா நீங்க என்னெல்லாம் ஆன்சர் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்திருக்கு. சோ இதுல மறுபடியும் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், திரும்ப திரும்ப நம்ம பண்றோம் அப்படின்னு சொன்னா ஒருத்தரே வந்து நிறைய பண்ணோம், அதுக்கப்புறம் யார் யார் எந்த டைம்ல பண்ணீங்க டைம் ஸ்டாம்ப் இருக்கும். ஒவ்வொரு தடவை நீங்க பண்ணும் போதும் ஒவ்வொரு தடவையும் இதுல வந்து இது வந்து என்ட்ரி. அடுத்தது பாத்தீங்கன்னா கிளாஸ் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டிருந்தேன். அடுத்தது வாட் யூ வாண்ட் டு லேர்ன், ஷல் வி ஹேவ் அவர் கிளாஸ் கேட்டிருந்தேன். Did your mother got vaccinated? Did your father got vaccinated? இதெல்லாம் கேட்டிருந்தேன். சோ இந்த ஆன்சர் வந்து இப்படி தான் நானு இத ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அப்படியே ஷேர். சோ இப்போ இதுக்கு பேர் தான் ஸ்ப்ரெட் ஷீட். இதுக்கு பேர் தான் ஸ்ப்ரெட் ஷீட். ராம் சார் இது வந்து நம்ம ஷேர் பண்ணலாம். இது எதுக்காக ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா நீங்க வந்து ஏதாவது இதை டைப் பண்ணணும் சொன்னா அப்போ வந்து நீங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒன் செகண்ட் டீச்சர். இப்போ நம்ம இன்னொன்னு என்ன அப்படின்னா புதுசா வந்து நம்ம வந்து ஃபார்ம் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா நம்ம இங்க வந்து புது ஃபார்ம் வந்து கிரியேட் பண்ணி அதுல க்வெஸ்சன் எல்லாம் நம்ம வந்து ஃபில் பண்ணோம் அப்படின்னு சொன்னாக்கா நமக்கு வந்து என்ன அப்படின்னா ஒன் செகண்ட் வெயிட் பண்ணுங்க. நான் பேசுறது கேக்குது இல்லடா கரெக்டா? ஓகே ஓகே எனக்கு டவுட் ஆயிடுச்சு. பேசலாமா? ரைட் ரைட் ஓகே ஓகே. இப்போ நியூ ஃபார்ம் ஃபில் பண்றது நேத்தே உங்களுக்கு காமிச்சேன் இல்லையா, அதோட ரிசல்ட் வந்து இந்த மாதிரிதான். இந்த மாதிரிதான் நான் பார்த்துட்டு உங்களுக்கு வந்து மார்க் போட்டு கங்கராச்சுலேஷன் போட்டு அனுப்புறேன் இல்லையா, இந்த மாதிரிதான் நான் வந்து பார்த்துட்டு அனுப்புறேன். சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ரிப்பீட்டடா இருந்தது அப்படின்னா அதுல அந்த ரிப்பீட்டடா நீங்க பண்ணும்போது நான் அதுக்கு வந்து மார்க்கை போடவே மாட்டேன். ஏன் அப்படின்னா ஏற்கனவே கிளிக் பண்ணிட்டு அதுல ஆன்சர் பார்த்துட்டு அப்புறம் திரும்ப வந்து அதுல பண்ணக்கூடாது. ஆல்ரெடி ஒரு குட்டி வீடியோவை போட்டுட்டு தான் நம்ம வந்து நெக்ஸ்ட் க்வெஸ்சன்ஸ் எல்லாம் கேட்டிருக்கோம். ஸோ அதை பார்த்துட்டு நீங்க வந்து ஆன்சர் பண்ணலாம். நெக்ஸ்ட் அதே மாதிரி நீங்க வந்து க்வெஸ்சன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்க அதுல போட்டிருந்தீங்க, பட் பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ இது சம்பந்தமா வீடியோஸ் வந்து நான் அப்லோட் அந்த கிளாஸ் எல்லாம் நீங்க போய் கூகுள் ஃபார்ம்ஸ் சொல்லிட்டு இருக்கு, அதை போய் ஒன்னொன்னா நீங்க போய் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அதுல இருந்து நீங்க ஈஸியா கத்துக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க டவுட்ஸ் கேட்டீங்கன்னா டவுட்ஸ கிளியர் பண்ணிக்கலாம். சோ நெக்ஸ்ட் டூ டேஸ் கிளாஸ் கிடையாது, நமக்கு இந்த கிளாஸ் கிடையாது. நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா யூடியூப்ல நான் வந்து அந்த லிங்க் வந்து உங்களுக்கு ஷேர் பண்றேன். அந்த லிங்க்ல வீடியோஸ் ஒன்னு ஒன்னு ஒன்னா பாக்கலாம். இப்போ அந்த சேனல்ல வந்து நான் வந்து ஒரு லிங்க் உங்களுக்கு கொடுக்குறேன். சோ நெக்ஸ்ட் வீடியோஸ் எல்லாமே நீங்க வந்து பாக்கலாம். இந்த டூ டேஸ் வந்து பொறுமையா நிதானமா பாருங்க. எப்பவுமே நம்ம வந்து ஒரு புதுசா ஒரு விஷயத்த கத்துக்கும் போது சிலது வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், நல்லா இருக்கும். சிலது இன்ட்ரெஸ்டே இருக்காது, ஆனா அவசியமா நம்ம கத்துக்க வேண்டியதா இருக்கும். உதாரணமா இப்ப வந்து டேபிள்ஸ் படிங்க அப்படின்னு மேக்ஸ் டீச்சர் சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஐயோ இதே வேலைடா இவங்களுக்கு, எப்ப பாரு உன்னை இங்கிலீஷ் டீச்சர் தான் இருந்தா நான் என்ன சொல்லுவேன், நீங்களா வந்து கட்டுரை எல்லாம் எழுதணும் எஸ்ஏ எல்லாம் எழுதணும், அதனால நிறைய எழுதி பாருங்க, ரைட்டிங் ஒர்க் நிறைய பண்ணுங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும், ஒரே போர் அடிக்கும், தூக்கம் வரும் இல்ல, படிங்க அப்படின்னு சொல்லி ரீடிங் கொடுத்தேன்னா பயங்கரமா தூக்கம் வரும். அதனால நம்ம என்ன பண்ண போறோம், அப்படி எதுவும் இப்ப பண்ண போறது இல்ல. சோ நான் வந்து இந்த கூகுள் ஃபார்ம் உங்களுக்கு அனுப்ப போறேன். அந்த ஃபார்ம்ல வந்து நீங்க என்ன பண்ண போறீங்க, க்வெஸ்சன் ஆன்சர்ஸ் வந்து டைப் பண்ண போறீங்க. சோ டைப் பண்ணி எனக்கு அனுப்ப போறீங்க. சின்ன சின்னதாதான், பயப்படாதீங்க.
அதே மாதிரி நீங்க இதை எப்படி ரெடி பண்றதுன்னு கத்துக்குவீங்க அப்படின்னா அது இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு பின்னாடி ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஏன்னா இப்ப எல்லாம் வந்து எக்ஸாம்ஸே எல்லாம் ஆன்லைன்ல வைக்கிறாங்க சோ ஆன்லைன்ல ஒரு எக்ஸாம் எப்படி அட்டன் பண்றது அதுல தப்பாயிடுச்சுன்னா எப்படி சரி பண்றது எல்லாம் அதே மாதிரி ஒரு விஷயத்தை எப்படி ஸ்கேன் பண்றது எப்படி வந்து ஒரு டிரைவ்ல வந்து ஃபைல்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்றது இதெல்லாம் நம்ம வந்து ஒண்ணுன்னா இதுல வந்து கத்துக்கலாம் அந்த சேனல்ல இருக்க வீடியோஸும் நீங்க வந்து பாருங்க பார்த்துட்டு அதையும் செய்து பாருங்க இந்த ஜி ஃபார்ம்ஸ் மட்டுமே ஒரு பிளேலிஸ்ட் தனியா போட்டிருக்கேன் சோ அதை பாருங்க டவுட்ஸ் இருந்ததுன்னா ரிசோர்ஸ் பர்சன் எல்லாம் இருக்காங்க தினேஷ் அண்ணா இருக்காங்க ஏற்கனவே பத்மபிரகாஷ் பத்மப்ரியா அக்கா இருக்காங்க நிறைய பேருக்கு இதெல்லாம் தெரியும் ரம்யா அக்கா இருக்காங்க அவங்க எல்லாருமே உங்களுக்கு டவுட்டை கிளியர் பண்ணுவாங்க சோ அந்த குரூப்லயும் வந்து நீங்க அதுவும் வந்து அவங்க கிளியர் பண்ணுவாங்க போட்டு அந்த டவுட்டை என்கிட்ட கட்டாயம் கேட்கணும் ஞாபகம் வச்சுட்டு கேட்கணும் கேட்டீங்கன்னா ஈஸியா நம்ம வந்து கிளியர் பண்ணிட்டு நிறைய கத்துக்கலாம் ரொம்ப ஈஸி சொல்லுப்பா சொல்லு ஜீவன் ஏன் டீச்சர் ரெண்டு நாள் கிளாஸ் இல்ல சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை லீவு அன்னைக்கும் வைக்கலாம் தான் ஆனா என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகஸ்ட் 20ஆம் தேதி அதனால வைக்க முடியல 20, 21, 2 நாள் ஓகேவா அதுக்கப்புறமும் வந்து எதுக்காகன்னா நான் வந்து ஸ்கூல்ல உங்களுக்காக இதெல்லாம் குடுக்கறதுக்கு ரெடி பண்ணணும்ல அதுக்கு எனக்கு டைம் வேணும் அதனாலதான் சாட்டர்டே சண்டே லீவ் இல்லைன்னா நானும் வைப்பேன் உட்காந்து எவ்வளவு நேரம் வேணாலும் உங்களுக்கு கிளாஸ் எடுத்துட்டு இருப்பேன் எனக்கு போர் அடிக்காது உங்களுக்கு போர் அடிச்சிடும் அப்புறம் பாவம் சோ நீங்க வந்து அந்த போய் பாத்துட்டு கட்டாயம் டவுட்டுக்குன்னு எழுதி வச்சுக்கோங்க அப்புறம் இந்த கிளாஸ்க்கு வந்திருக்க எல்லாருக்கும் ஒரு ரிக்வெஸ்ட் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு கிரியேட்டிவ் ரைட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட டெக்ஸ்ட் புக் இங்கிலீஷ் டெக்ஸ்ட் புக்ல ஒரு பார்ட் கொடுத்துருப்பாங்க கிரியேட்டிவ் ரைட்டிங் நான் வந்து ஏதாவது ஒரு கிளாஸ் ஓடுறது உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ அதை பார்த்துக்கோங்க அதுல இருந்து நீங்க கிரியேட்டிவா ஏதாவது ஒரு 2 ஷீட்ல மட்டும் எழுதி எனக்கு வந்து ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்பணும் உங்க பேர் எழுதி கொடுத்து அனுப்பணும் 6th ஸ்டாண்டர்ட் காமிக்கட்டுமா இங்கிலீஷ் புக் எப்படி இருக்கும் இங்கிலீஷ் புக்ல பின்னாடி வந்து நிறைய உங்களுக்கு வந்து எக்ஸசைசஸ் கொடுத்துருக்காங்க நீங்க பாடம் படிக்கிறீங்களோ இல்லையோ இந்த எக்ஸசைஸ் எல்லாம் கட்டாயம் பண்ணணும் சி இப்ப இப்போ இப்ப எங்கேயோ ஒரு பேஜ் தானே எடுத்திருக்கோம் இதுலயே பாருங்க இதுல ரைமிங் வேர்ட்ஸ் இருக்கு கிளாஸ் இருக்கு பெருசா தெரியுதா கிளாஸ் இருக்கு ஜாஸ் இருக்கு அப்ப இங்க என்ன வரும் மேல இருந்து நான் பாட்டுக்கும் லவ் லவ்னு சொல்லிட்டு இருக்கேன் பத்தியா தேங்க்ஸ் ரஜினேஷ் ஒன் செகண்ட் நான் போய் புக்கை ஓபன் பண்ணிட்டு ஷேர் பண்ணணும்னு நினைச்சு மறந்துட்டேன் இப்ப பாருங்க இது 6th புக் இதுல கிளாஸ் இருக்கு ஜாஸ் இருக்கு ஓகே அப்போ அடுத்தது இதுல ரைமிங் வேர்ட் என்ன வரும் காஸ் வெரி குட் அப்புறம் அடுத்து பாஸ் காஸ் இல்லையா எனக்கு இல்ல டிரா பண்ணவே தெரியல யாருக்கெல்லாம் நல்லா டிரா பண்ண தெரியும் காஸ் அப்புறம் நம்ம ஸ்கூல்ல டிராயிங்க்கு எல்லாத்துக்கும் தனித்தனியா குரூப் இருக்கு ஓகே சொல்லுமா சுப்புலட்சுமி இந்த மாதிரி எக்ஸசைசஸ் நிறைய இருக்கும்
இதுல பாத்தீங்கன்னா ரைட்டிங் இருக்குல்ல, இங்க வாட் டஸ் அபிநயா செல்லக்குட்டி இருக்க கூடாது. What does the poet say about the crocodile? Write in your own words. அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. சோ இத நீங்க என்ன பண்ணலாம், இத வந்து நீங்க உங்களோட அந்த நோட் புக்ல எழுதி கொண்டு வந்து கொடுக்கலாம். அசைன்மெண்ட் பாரு, அதுக்கு வந்து மார்க்கும் நாங்க வந்து கொடுப்போம். ஏன்னா வந்து மார்க் வந்து எப்படி எடுத்துக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஓகே, இப்ப நீங்க உங்களோட ஓன் வேர்ட்ஸ்ல எழுதணும். எல்லா இடத்துலயும் இந்த ரைட்டிங் இருக்கு இல்லையா, அந்த டாபிக்ல என்ன கொடுத்துருக்காங்களோ அதை 2 pages எழுதி எடுத்துட்டு வந்து கொடுக்கணும். நெக்ஸ்ட் லெசன் அப்புறம் ஸ்டார்ட் ஆயிடும். பாத்தீங்கன்னா அந்த மாதிரி உங்களுக்கு எக்ஸசைஸ் கொடுத்துருப்பாங்க, அதுல ரைட்டிங் ஸ்கில் இருக்கும். அந்த ரைட்டிங் ஸ்கில்ல என்ன ஒர்க் கொடுத்துருக்காங்களோ அதை வந்து நீங்க செய்யணும். ஓகே, அதுக்கப்புறமா நம்ம ஒன்னா சேர்ந்து இந்த ப்ராஜெக்ட் எல்லாம் செய்யலாம். ஒவ்வொரு புக்லயும் இருக்கும்ல ப்ராஜெக்ட். சோ ப்ராஜெக்ட் எல்லாம் தனியா லிஸ்ட் அவுட் பண்ணி டைப் பண்ணி எடுத்துட்டு இப்ப பாரு, நம்மள டர்டில் வாக் போக சொல்லிருக்காங்க. சோ காலங்கத்தால ஒரு 4 மணிக்கு கிளம்பி பீச்சுக்கு போயிட்டு வரலாமா, ஸ்கூல் திறக்கட்டும், இந்த மாதிரி போயிட்டு வரலாம் நம்ம. ஓகே, ஏற்கனவே இவங்க எல்லாம் வந்திருக்காங்க, தினேஷ் அண்ணா எல்லாரும். ஓகேவா, சோ இந்த 2 ஒர்க் மட்டும் நீங்க இப்ப பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து யாரோ பேசுறீங்க ஆனா எனக்கு சரியா கேக்கல. அந்த ரைட்டிங் ரைட்டிங் அதை வந்து நீங்க கொண்டு வந்து கொடுத்துருங்க. அப்புறம் வேற ஏதாவது விட்டு போச்சா தினேஷ், இப்ப ஏதாவது சொல்றேன்னு சொன்னீங்கன்னா. ஆ, லிங்க். ஓகே, இப்ப வந்து நீங்க வந்து இப்படி கூகுள்ல சர்ச் பண்ணீங்கன்னா, புதுசா ஒரு பேஜ் ஓபன் பண்றீங்க உங்களோட மொபைல்ல. ஒன் செகண்ட், நான் வந்து அந்த லிங்க் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். இது யூடியூப் ஓபன் பண்றேன், இதுல என்னோட வீடியோஸ் ஓபன் பண்றேன், லைக் என்னோட சேனல் ஓபன் பண்றேன். இதுல வந்து ஸ்விட்ச் அக்கவுண்ட் எனக்கு இதுல வந்து பிளேலிஸ்ட்னு இருக்கு இல்லையா, இந்த பிளேலிஸ்ட்ல வந்து ஜி ஃபார்ம்ஸ்ல ஒரு 15 videos இருக்கு. ஸோ ஓ மை காட், எடிட் போட்டேன். ஓகே, இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15 videos இருக்கு, இத வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் இந்த பிளேலிஸ்ட். இதுல ஏதாவது ஒரு வீடியோ ஷேர் பண்ணா கூட அப்புறம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ வந்து நீங்க பார்க்க முடியும். ஷேர் கொடுக்குறேன், காப்பி கொடுக்குறேன். கொடுத்துட்டு இப்போ நம்மளோட எங்கப்பா, ஓகே, அதுக்குள்ள 4 மெசேஜ் யாரோ போட்டிருக்காங்களே. ஹேமலதா இருக்கியாமா இப்போ, அபிஸ்ரீ கேக்குதா இப்போ? ஆ கேக்குது மிஸ். ஓ டீச்சர் டீச்சர் சாரி. ஆனா நான் ஃபர்ஸ்ட் ஒரு க்வெஸ்சன் போட்டேன், யாரும் இன்னும் அதுக்கு ஆன்சர் பண்ணல. ஏன் வந்து டீச்சர்னு கூப்பிடணும், ஏன் மிஸ்ன்னு கூப்பிட கூடாது அப்படின்னு ஒரு பட்டிமன்றம் வைக்க போறோம். ஓகே, இப்ப இது பிளேலிஸ்ட்ன்றதுனால இது வெறும் லிங்க் மட்டும்தான் வரும். நான் வந்து இந்த லிங்க் உங்களுக்கு சென்ட் பண்ணிருக்கேன், இதுல நீங்க கிளிக் பண்ணி பார்த்துட்டு மெதுவா பொறுமையா பார்த்துட்டு ஒன்னொன்னா ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே ஓகே ரகனா. டீச்சர் எப்படி டீச்சர் பட்டிமன்றம் புரியல என்னமா, எப்படி டீச்சர் பட்டிமன்றம்? விரைவில் சொல்கிறேன் பட்டிமன்றம் எப்போன்னு. அனுப்புறேன்டா. ஓகேவா,
ஓகே டீச்சர் வச்சு நம்ம ரெடி பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் அதை வந்து நம்ம வந்து டெலிகாஸ்ட் பண்ணலாம் ஓகேவா ஓகே டீச்சர் ஆசிரியரை மிஸ் என்று கூப்பிடுவது சரியா டீச்சர் என்று கூப்பிடுவது சரியா ஆசிரியர் என்று கூப்பிடுவது சரியா பேர் சொல்லி கூப்பிடுவது சரியா அப்படின்னு வச்சுக்கலாமா ஓகே டீச்சர் ஓகேடா எல்லாம் அப்படியே ரெடியா இருங்க அப்போ யார் யார் எது எடுத்துக்கிறீங்களோ அந்த டாபிக் எடுத்துட்டு ரெடியா இருங்க ஓகே இன்னைக்கு இதுதான் வந்து ஓ வெரி குட் ஸ்ரீஹரி டாடிக்கு அன்னைக்கு பர்த்டேவா எங்க அம்மா கூட பர்த்டே ஆகஸ்ட் 15th சரி இங்கிலீஷ் புக்ல சூஸ் தி கரெக்ட் ஆன்சர் இருக்குல்ல அத வந்து எந்த லெசன் ஏதோ லெசன் எடுத்து அதுல அந்த சூஸ் தி கரெக்ட் ஆன்சர் டைப் பண்ணி கூகுள் ஃபார்ம் ரெடி பண்ணி அனுப்புங்க ஓகே பை 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 டீச்சர் பை டீச்சர் பை டீச்சர் பை டீச்சர் பை டீச்சர் பை பை டீச்சர் பை எவரிவன் பை டீச்சர் பை Bye.